நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து மோபாக்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க. அதாவது மோபாக்ஸ்னா மோபாக்ஸ் எமுலேட்டர், விண்டோ எமுலேட்டர்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை வந்து பிசி கேம்ஸு, ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விளையாடிக்க முடியும் இந்த எமுலேட்டரில் வந்து. ஒரு சில பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன். அதேமாரி வந்து இந்த எமுலேட்டரில் வந்து ப்ரோ, இப்போ நான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து ஜிடிஏ 5 விளையாடி போர் அடிச்சிச்சு ப்ரோ, இப்போ வந்து நான் மோட் ஸ்டார்ட் பண்ணி விளையாட போகிறேன். அதாவது பிசியில் வந்து நிறைய பேர் மோடில் ஆட் பண்ணி இப்போ ஜிடிஏ 5 பற்றிலாம் ஷார்ட்ஸாக வீடியோ போடுறாங்களா ப்ரோ, சேலஞ்சுன்னு சொல்லி. அதுமாரி இதில் ட்ரை பண்ண முடியுமா ப்ரோ, உண்மையிலே இதில் சீட் கோட்லாம் போட முடியுமா போட முடியாதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். 100% ஏன் 101% சொல்லிக்கலாம், ஏன் 1000% கூட சொல்லிக்கலாம், நீங்கள் வந்து இந்த மோபாக்ஸ் எமுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஜிடிஏ 5 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களாலேயும் சீட் கோட் வந்து போட்டு விளையாட முடியும். சீட் கோட்னா நீங்கள் சீட் கோட் போட தேவையில்ல, ஒரு மோட் மெனு மாரி ஓப்பன் ஆகும் சரிங்களா, ஒரு மெனு பேஜ் ஓப்பன் ஆகும், அதுக்கு வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோலில் வந்து சரிங்களா ஒரு பட்டன் வரும், என்ன பட்டன்னா வந்து கீழே வந்து டவுன் பட்டன் இருக்கும்ல, அது வந்து நீங்கள் அதை இப்போ வளைக்கிறீங்க கண்ட்ரோல்லாம், சைடில் வந்து அதை அந்த ஜாய்ஸ்டிக்கில் வரும் பாருங்கள், மேலே டவுனு அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு ஒரு பட்டன் 4 பட்டன் வரும்ல, அது வந்து நீங்கள் டவுன் பட்டன் இருக்குல்ல அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து இந்த மோட் மெனு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓப்பன் ஆகிட்ட பிறகு வந்து அதுக்கு வந்து அதுவே ஓப்பன் ஆகிடாதான், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஒரு பிசி வச்சுருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் பிசியில் என்ன கான்செப்ட் பண்ணுறீங்க அதே தான் இந்த மோபாக்ஸ் எமுலேட்டர்லேயே பண்ண போகிறீங்க. இன்னும் மொபைலில் ட்ரை பண்ணுறீங்க வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து பிசியில் கேம்லாம் ஏற்றிருப்பீங்க, பிசியில் வந்து மோட்லாம் ஃபைல்லாம் ஆட் பண்ணி வந்து இதுமாரி சீட் கோட்லாம் போட்டு விளையாடி இருப்பீங்க, அதே ப்ராசஸ் தாங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேப்டாப்பில் கேம் ஏற்றுற ஆளாக இருந்தால், இதுமாரி மோட்லாம் ஆட் பண்ணி ஆளாக விளையாடுற ஆளாக இருந்தால் வந்து நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட போய் கொடுத்துக்கோங்க, ஒன்றுமே கிடையாது. இப்போது எனக்குன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் சரிங்களா, அவங்களாம் வந்து ஒய்ஃபை லேப்டாப்லாம் வச்சுருப்பாங்க, ஒன்றும் இல்லை லேப்டாப்பில் வந்து ஜிடிஏ 5 ஃபைல் ஏற்றிட்டு பிறகு மொபைலில் மோபாக்ஸ் எமுலேட்டர் ஏற்றி முடிச்ச பிறகு யூஎஸ்பி ஓடிபி மூலமா ஃபைல் வந்து டிரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம மொபைலில் வந்து ஃபைலை ஈஸியாக ஏற்றிக்கலாம் சரிங்களா. அதேமாரி வந்து நீங்கள் இந்த மோட் ஃபைலும் ஏற்றிக்கலாம், அந்த சீட் கோட்னு சொன்னல இதை நீங்களே ஏற்றிக்கலாம், எல்லா சூப்பர் கார்ட்ஸும் வந்து இதிலே உங்களுக்கு அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி கேபிள் எடுத்து லேப்டாப்பில் வந்து யூஎஸ்பி அந்த போர்ட்டில் சொல்லிட்டு மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் செட்டிங்கில் போயிட்டு ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சரிங்களா, அது வாயில் சரியாக வர்ற அந்த செட்டிங் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்ட பிறகு அதான் யூஎஸ்பி டிரைவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் காட்டும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஜிடிஏ 5 ஃபைல் வந்து காப்பி பண்ணி மொபைலுக்கு வந்து நீங்கள் அப்படியே அந்த ஓடிபி மூலமா வந்து அந்த கேபிள் மூலமா வந்து உங்களால் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். பண்ணி முடிச்சது வந்து சிம்பிள் ப்ராசஸ், நீங்கள் எப்படி அந்த லேப்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க அதே தான், ரொம்ப சிம்பிள். அந்த ஃபைல் ஏற்றினாலே போதும் சரிங்களா, இப்போ PS2 எமுலேட்டர் எடுத்துக்கோங்க அதேமாதிரி தாங்க நண்பா, நீங்கள் ஏற்றி முடிச்சிட்டு வருது, நீங்கள் அந்த கேமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான், நீங்கள் கிளிக் பண்ணினா வந்து உடனே வந்து உங்களுக்கு கேம் ஒர்க் ஆகிடும். நிறைய பேர் வந்து லேப்டாப் மூலமா தான் இதுமாரி வந்து டவுன் பண்ணி வந்து விளாட்றாங்க, மொபைலில் வந்து நான் போட்டு பார்த்தேன் பிசிக்கான அதான் பிசி டவுன்லோட் ஜிடிஏ 5 ஃபைல்னு போட்டால் வரல மொபைலில், அது ஏன்னு தெரியல. சப்போஸ் எப்படி ஏற்ற தெரிஞ்சா கமாண்டில் சொல்லுங்கள், மற்ற பேர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், ஆல்ரெடி வந்து ஒரு சேனலில் லிங்க்கு கொடுத்துருந்தாங்க, நானும் வந்து டவுன்லோட் பண்ணால் 2 GB தான் ஏறிச்சு அந்த ஃபைலு, அதுக்கப்புறம் வந்து ஏறவே இல்லை, ஏன்னா வந்து எனது 5G நெட்ஒர்க்குனால சரி ஏறிடும் நினச்சி பார்த்தா அது என்னன்னே தெரில, இந்த டவுன்லோடவே ஆகலை. சரி திருப்பி நம்ம ஹிஸ்ட்ரி போய் செக் பண்ணி அந்த ஃபைல் ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது அந்த வீடியோவே காணும் ஹிஸ்ட்ரியில், எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைக் வந்து சேனல்லே போயிச்சா என்னன்னு தெரில. அதனால் வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து லிங்க்லாம் தரத்து கிடையாது இப்போலாம், உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வந்து சொல்லியும் இருப்பாங்க யூடியூப்ல இதுமாரி லிங்க்கால் ப்ராப்ளம் வந்துச்சு என்னோட பெரிய சேனலே போயிடுச்சு அப்படின்னு நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ தான், சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் வச்சிருந்தா இதுமாரி கேம், சப்போஸ் லேப்டாப் வச்சிருந்தாலே ஈஸி ப்ராசஸ், நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கனாலே வரும் சரிங்களா, அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 100% வந்து நல்ல ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ண முடியுங்க, இதுதாங்க விஷயம். ஓகே நண்பா, அவ்வளோ இந்த வீடியோ.